Hello friends, iniki INFINIX Smart 7 and Motorola E13 endra indha rendu phone compare panni indha rendu la edhu vaangna nalla irukumndra pathi dhaan paaka porom. Neenga indha rendu mobile la edhu vaangalaan solittu plan panni irundhinga, oru vela doubt ah irundhinga kandippa indha video ungalku helpful ah irukum. So marakama full ah paarenga, nadula skip pannidadhinga, ena nariya vishayam nadula solli irpen. So vaanga nama design la indha aarambikalam. INFINIX Smart 7 la pathina ungalku plastic build dhaan kuduthirukanga, Motorola E13 la ungalku plastic build dhaan kudukranga. இப்போ வர எல்லா ஃபோனுமே எல்லா செக்மெண்ட்டு ஒரு 20,000, 30,000, 40,000 எல்லாமே பிளாஸ்டிக் பில்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் பிளாஸ்டிக் பில்டு தான், அதனால் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ரெண்டுமே ஒரே ஈக்குவல் மார்க் தான். ஸோ அடுத்ததான் உங்களுக்கு டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 6.6 HD ஐபிஎஸ் எல்சிடி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டரோலா பார்த்தீங்கன்னா 6.5 HD ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி தான் கொடுத்துருங்க. ரெண்டுமே ஹெச்டி டிஸ்பிளே தான் வருது. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 6.6 இன்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட் தான் வருது. அடுத்ததான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு சூப்பரான ப்ராசஸர்லாம் எதுவுமே கொடுக்கல. ரெண்டுமே யூனிசாக் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஆவரேஜாக தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இதுலேயும் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட் தான் வரும். ஸோ அடுத்ததான் இதோடைய கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சொல்கிறதுக்குல ரெண்டுத்துமே வந்து ஈக்குவல் பாயிண்ட் தான் உங்களுக்கு தரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்ரி. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 உங்களுக்கு 6,000 mAh கொடுக்குறாங்க. அண்ட் மோட்டரோலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நேரம் சார்ஜ் எடுக்கும், ஏன்னா 5W, 10W கொஞ்சம் ஸ்லோவான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி கொடுத்துருக்குறது, பேட்டரி லைஃபு செமையாக இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயில் 6,000 mAh பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக உங்களுக்கு பேட்டரி நிற்கும். அதனால் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி வேரியன்ட்டு. ஸோ மெமரி பார்த்தீங்கன்னா 2GB, 3GB, 4GBலாம் தான் இருக்குது உங்களுக்கு. 64, 128 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து 4GB 64GB வேரியன்ட் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். எடுத்துலேயுமே 4GB 64GB உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் மூணுத்துலேயும் உங்களுக்கு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ மெமரியும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் சேம் பாயிண்ட்டு. இப்போ கன்க்ளூஷன், இது ரெண்டுத்தில் எது வாங்கலாம், இது ரெண்டுத்துலையும் எது வாங்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்துலேயும் சில ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன். முக்கியமாக இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே டு லைஃப்லன்னு சொல்லலாம். மோட்டரோலா E13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு வரல. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் வேரியண்ட் வந்து 7GB வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது என்னென்னா விர்ச்சுவல் ரேம்னு சொல்கிறாங்க. 4GB வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ரேம், 3GB வந்து விர்ச்சுவல் ரேம் இருக்கும். ஸோ அந்த விதமான ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. ஆனால் மோட்டரோலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நான் எதை சூஸ் பண்ணால் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இன்ஃபினிக்ஸ் இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டு மொபைலும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த 6.6 இன்ச் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அண்ட் 6,000 mAh பேட்டரி லைஃபும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெடிக்கேட்டட் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரேமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ப்ரைஸிங்கும் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் மெயினாக உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் எந்த மொபைலை கம்பேர் பண்ணலான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கம்பேர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.